எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குரு. இன்னும் அப்போ வந்து சேலத்தில் இருக்கேன். சேலத்துலேருந்து இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு பயணம் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்ஸ் சேலம் சொல்லலாம். சேலத்துக்கு வெளியே நிறைய அட்ராக்ஷன் இருக்குது, பட் சேலத்துக்கு உள்ளேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் அட்ராக்ஷன். இதுக்கு வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது ஒரு சின்ன ஜேர்னியாகவும் நம்ம போய் பார்க்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் அந்த கோயில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவும் வரல. அதுக்கான காரணம் என்ன, இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது, அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஒரு சந்தோஷமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. அப்படி இல்லைனா அது ஏன் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க. இப்போ ஊத்துமலை பக்கத்தில் வந்தாச்சு. ஊத்துமலை இன்னொரு ஒரு 120 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இப்போது எப்படி வந்தேன் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வழியாக வரீங்களா? இப்போ சேலத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா 2 பைபாஸ் தான் இருக்கும். அது வழியாக தான் எல்லா ஊருக்கும் போக முடியும். ஒன்று சீலநாயக்கன்பட்டி பைபாஸு, இன்னொன்று கொண்டாம்படி பைபாஸ். அங்கேருந்து தான் கோயம்புத்தூர் போகிறவங்க, திருச்சி போகிறவங்க, மதுரை போகிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் பிரிவாங்க. இது நீங்கள் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து சென்னை போகிற ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஊத்துமலை இருக்கும். இதே நீங்கள் சென்னையிலேருந்து இந்த பக்கம் சேலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஊத்துமலையில் வந்து முருகன் தான் ஸ்பெஷலு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கோயில் அங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேலே ஒரு கோயில் போயிட்டுருக்கு. நம்ம அங்கேயும் போவோம். நான் சொன்ன மாதிரி எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம அங்கே போய் என்ன கோயில் நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்த சேலமும் தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் உண்மையிலே சீரியஸாக சொல்லணும்னா கொஞ்சம் ஈவினிங் டைம்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும் போல இருக்கு. கார் பார்க் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. இதுதான் நம்ம பாலசுப்ரமணிய கோயில். அதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கலாம். உட்காந்துட்டு இதுக்கு மட்டும் இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக முருகன் இருக்கார். இதுக்குள்ளே அளவுடு கிடையாது, செல்ஃபோன் அளவு கிடையாது, அதனால் என்னால் உள்ளே வீடு எடுக்க முடியல. ஸோ இதுதான் மொத்த கோயில்.
அதனால் பாருங்கள் அவங்களுக்கு இந்த கயிறுலாம் போட்டு கட்டியிருக்காங்க, அந்தாண்டு யாரும் போகக்கூடாது, ஏன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. வேறு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கோபுரம் ஒன்று தெரியுது, அங்கே ஒரு கோவில் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு தெரில, இருந்ததுன்னா நம்ம அங்கேயும் போகலாம். இது ஊத்துமலை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் வந்து இதுக்கு மேலே ஒரு பாறையிலிருந்து வந்து ஊத்து வருது அப்படின்றதுனால தான் இந்த கோவிலுக்கு வந்து ஊத்துமலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த முருகன் இது வந்து அது வந்து வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்க்கிளில் வரும். அதுக்கு இந்தாண்டை பார்த்திங்கன்னா இது பெருமாள் கோயில். நம்ம இன்னும் பெருமாள் கோயிலுக்குள்ளே போகலை. பெருமாள் கோயிலுக்குள்ளே போனால் அங்கே வந்து அங்கே ஒருத்தர் பூசாரி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் நம்ம இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் வந்து எப்போ பயங்கர விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் எல்லா சனி ஞாயிறு எப்போவுமே விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஊத்துமலை அப்படின்றது கோயில் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமாவும் இருக்கும். சுற்றி ஏன்னா மலையில் இருக்குது. மலைன்றது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலாக சொல்லணுன்னா உங்களுக்கு நடந்து வர்றதுக்காக இருக்கட்டும், உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா எந்த சவுண்டும் கிடையாது. இங்கே சிட்டியிலேருந்தே கொஞ்சம் நம்ம தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேலத்துக்கு வந்தீங்கன்னா ஊத்துமலை அப்படின்றத இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். குதிரை இருக்கும் பாருங்க, அந்த மஞ்சள் தெரியுங்களா தகரம். ஆமாம், அதான் கருப்பனாயிரம். ஓ சரிங்க, அது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு கூட அப்படி கூட வந்தாங்க. சரி ஓகே. கீழே நம்ம வந்து உள்ள ஃபோட்டோ இல்லை இந்த கோயிலை பற்றி தான் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டப்போ அவங்க எதுவுமே சொல்லலை. அது அவங்க நிறையா காரணம் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லி ஒரு வேளை வெளியே தெரிஞ்சதுன்னா நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை இப்போ யாரையும் அலோட் பண்ணுறதில்லை அதனால் அதுக்காகவும் நம்ம சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ரொம்ப நீட்டாக சொன்னாங்க. ஏன்னா ஒரு இப்போ எங்க கூட கூட வந்து என்னென்ன சாமி இங்கே இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஆ இதுதான் கற்பனார் சாமி வா. இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துமலைன்னு பேர் வந்ததுக்கான காரணம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அந்த இடத்துல ஊத்து இப்போ கிடையாது. இல்லைனா அதையும் நம்ம போய் காமிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே அலோடம் பண்ணலை, அது மட்டும் பார்த்துருந்தா கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னும் நம்ம அவர்கிட்ட பேச வேண்டியது மட்டும் தான் பாக்கி இருக்குது. பேசிட்டு நம்ம கிளம்பலாம். ஐயா அவங்களோட பேர் மாயவ சிவகுறிச்சி. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா, சத்தியநாராயணர் வந்து எங்கேயுமே தனியாக தான் எழுந்துருவார். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து விஜயலட்சுமி தாயாரோடு எழுந்திருக்கார். அந்த விஜயலட்சுமி தாயாரோடு எழுந்திருக்கக்கூடிய ஐதீகம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த பகவானை வணங்குறதுக்கு அந்த லட்சுமி வெற்றி அளிக்கக்கூடியவள்னு அர்த்தம். விஜயலட்சுமி, விஜயலட்சுமி வந்து அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி, அந்த அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி தான் விஜயலட்சுமி. அந்த விஜயலட்சுமி தாயாரோடு எழுந்திருக்கிறனால ஆதி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணனும் லக்ஷ்மியும் அந்த அம்சத்தினுடைய முழு நிறைவாக இந்த உட்கார்ந்துருக்கார். எல்லா அவதாரத்துக்கும் மூல அவதாரம் வந்து ஆதி வைகுண்ட நாராயண அவதாரம் சொல்லப்படுது. அதுக்கு பிற்பாடு வந்து ஸ்ரீ ரங்கநாதர், அதற்கு பிற்பாடு திரு ஏழுமலையம் வெங்கடாஜலபதி, இந்த மாதிரி ஆலயங்களாக பேசப்படுது.
அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆலய வருஷம்னு சொல்லும் பொழுது கலியுகம் தோன்றாததுக்கு முந்தி துவாபர யுகம், துவாபர யுகத்தில் அந்த யுகத்தினுடைய காலகட்டத்தில் தான் சத்தியநாராயணன் அவதாரம் எடுத்தார். இவர் வேங்கடநாதன் வந்து கலியுகத்தில் அவதாரம் எடுத்தார். இந்த ஆலயத்தில் வந்து கருப்பண்ண சன்னதி காவல் தெய்வமாக இருக்குது. எப்படி வந்து மதுரை அழகர் கோயிலில் வந்து கருப்பண்ணன் காவலாக நிற்கிறாரோ, அதாவது பகவானை வந்து மற்ற தீய சக்திகள் கவர்ந்து கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆலயத்தில் வந்து கருப்பண்ண காவலாக இருக்கிறாரு. அவர் மலை சுற்றி வளவரார். அதுவும் இல்லாமல் வைகுண்டத்தில் ஆதிசேஷன் தான் படுக்கை. அவருக்கு வந்து படுக்கை, பகவானுக்கு படுக்கை பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் படுக்கை. அதே போல் இந்த ஆலயத்தை, இந்த மலையை பாதுகாக்கிறதும் ஆதிசேஷன் தான் பாதுகாக்கிறார். ஆதிசேஷன், கருப்பண்ணன், இது ஒரு சிறப்பு அம்சம். இந்த வைகுண்டநாதன் கூட பார்த்திங்கன்னா பிரம்மா இருப்பார், சிவன் இருப்பார், முருகப்பெருமான் இருப்பார், அம்பாள் இருக்கும், கன்னிமார் இருக்கும், நாகங்கள் இருக்கும், கடல்கள் இருக்கும், எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக வணங்கப்படக்கூடிய நாராயணன். அதே போல் இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா இவரை சுற்றி மகா கணபதி, கன்னிமலை கணபதி இருக்கார், ஐயப்பன் இருக்கார். பெருமாள் கோயிலில் எங்கேயும் ஐயப்பன் இருக்க மாட்டார், ஆனால் ஐயப்பனுக்கு தனி சன்னதி. அதே மாதிரி பிரம்ம தேவருக்கு தனி சன்னதி. அதோடு இல்லாமல் வந்து ரிஷிகள், அகத்திய மகரிஷிக்கு ஒரு தனி சன்னதி, விஸ்வாமித்திர மகரிஷிக்கு ஒரு தனி சன்னதி. அதாவது சிவனை வழிபாடு செய்யக்கூடிய அகத்திய முனிவர் இருக்கும், விஷ்ணு வழிபாடு செய்யக்கூடிய, வேத காலத்தை வழிபாடு செய்யக்கூடிய விஸ்வாமித்திரருக்கும் தனித்தனி சன்னதி. இதோட சிறப்பு அம்சம் இது பௌர்ணமி தின விசேஷம். பௌர்ணமியில் மாலையில் வந்து யாகங்கள் நடக்குது, காலையில் அபிஷேக ஆராதனை நடக்குது, அதே மாதிரி திருவோண பூஜை நடக்குது. திருவோணம் வந்து பெருமாளுக்கு விசேஷம். அந்த திருவோண பூஜை மிக முக்கியமாக நடக்குது. அந்த நாளை இந்த பகவானை காவல் காக்கிறது, காவல் பணியில் எடுத்துக்கிறது கருப்பண்ணு. அப்படி இருக்கிறனால அவருக்கு அமாவாசை தினத்தில் சிறப்பு பூஜை, அபிஷேக ஆராதனை நடக்கும். விழாக்காலங்கள்னு பார்த்தாக்கா புரட்டாசி 5 சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை, அதோடு 108 கலச அபிஷேகமும் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் நடக்கும். வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிடைக்கும். புத்திர பாக்கியம், தொழில், வேலைவாய்ப்பு, உடல் ஆரோக்கியம், அந்த வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். சித்த வைத்திய நாடி சாஸ்திரம் உருவாக்கினவர் அகத்தியர். அதனால் இந்த பெருமாள் கட்டளை போட்டால் அவர் அந்த வேலை முடிக்கிறார். அதனால் இப்படி ஒவ்வொரு கால ஒவ்வொன்றும் சிறப்பு அம்சங்கள் பொறிந்தே தான் இந்த ஊத்துமலை சத்தியநாராயணா சித்தர் பீடத்தில் எழுந்தள்ளிக்கக்கூடிய சத்தியநாராயணனுடைய வரலாறு. இதுதான் மிகவும் சிறப்பு அம்சம். சரி ஐயா, இப்போ என்ன மாதிரி எழுந்திருக்காது பசங்களோ பொண்ணுங்களோ, அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? குறிக்கோளை அடைய நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த குறிக்கோளை மட்டும் நினைத்து கொண்டு மற்றதை எண்ணாமல் நேர்பாதையில் சென்று கொண்டிருந்தால் அந்த குறிக்கோளை நீங்கள் அடையலாம். பருவ வயதில் வந்து தேவையற்ற சிந்தனைகள், குழப்பங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. அந்த நிறைய சாய்ஸ்கள்லாம் புறந்தள்ளிட்டு நான் இதை தான் சாதி, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்து அந்த சூழ்நிலைகளை வரும் பொழுது அங்கே வந்து ஒரு தன்னைத்தானே தற்கொலைக்கு முயற்சிக்கிறது மிக கொடிய பாவம். ஈஸியாக தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு கணமும் நரக வேதனை அனுபவிக்கணும். இது வந்து கால தத்துவத்துடைய இயற்கை. அந்த நேரத்தில் ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு குருவை தேடு, ஒரு தெய்வத்தை தேடு. இல்லை நாம் செய்கிறது சரியா, இது வாழ்க்கைக்காக நம்ம சரியாக செஞ்சிட்ருக்குறோமா, இல்லை தவறாக செய்கிறோமா, அதனால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதா, அதை பற்றி சிந்தி. ஏற்படு எந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்கின்றாயோ அந்த இலக்கை மட்டும் உனது கண்ணுக்கு தெரிஞ்சு பயன்படுத்தினா 100% வெற்றி நிச்சயம். ஒரு ஏழையோ ஒரு பணக்கார தடை இல்லை. கொண்ட கொள்கையினுடைய உறுதி மட்டும்தான் முக்கியம். அதுக்கு சில தடைகள் சோதனைகள் வரத்தான் செய்யும். நாம் ரோட்டில் போகும் பொழுது 1000 வண்டி வரத்தான் செய்யும். நாம் தான் ஒதுங்கி பார்த்து கவனமாக போகணும். விவேகானந்தர் தான் சொல்ல, விலகிரு, விழித்திரு, தனித்திருனார். தனித்திருனா என்னது, வீட்டை விட்டு எல்லாம் ஓடிப்படின்னு சொல்ல அர்த்தம் இல்லை, மனதளவில் கெட்டனைகள்லாம் வச்சுட்டு நீ நல்லவனா தனிச்சிரு. விழிப்பாக செயல்படும். விழிப்பாக செயல்படுன்னா என்ன, நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஆராயும், அப்புறமேட்டு அந்த செயல் தான். எந்த ஊரில் செயலை எடுத்துக்கிட்டாலும்
அந்த சேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணு. மேராஜா யோசனை பண்ணு, நல்லா யோசனை பண்ணு. படிப்பா யோசனை பண்ணு, தொழிலா யோசனை பண்ணு. செஞ்சுட்டு இது நமக்கு சூட் ஆகுனா பொடி வாழ்க்கை வெற்றி கொடுக்கும், கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஐயா ரொம்ப நன்றி. நீங்கள் சாப்பாட்டு நேரம் கூட பார்க்காம அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கான்னு சொல்லி எங்களுக்கு வீடியோ அப்புறம் அதெல்லாம் ஒன்று தப்பு. ரொம்ப நன்றிங்க. பூசரியை கிட்டே போய் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் சாப்பிட போயிட்டு இருந்தார். அதை கூட ஒரு இல்லைப்பா நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட ஆன்மீகத்தோட நம்பிக்கை எல்லாமே பயங்கரமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் உட்காந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர் ஏறிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா ஏன் பிடிக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்படின்னா தான் என்னால் அடுத்த வீடியோக்கள் வர வீடியோக்களில் என்னால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ண முடியும். தேங்க் யூ ஸோ மச். சி யூ இன் அனதர் வீடியோ. தேங்க் யூ. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குரு ஸ்டோரிஸ்லேருந்து வெல்கம் டு மை டுடே ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர் இட். தேங்க் யூ.